தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோராவின் அறிவிப்பிலிருந்து 5 மாநிலங்களை ஆட்டிப்படைக்க தேர்தல் பூதம் கிளம்பிவிட்டது. அந்த பூதத்தை அடக்கி ஆளப்போவது யார் என்பது மே 2 தெரிய வரும். குறுகிய கால இடைவெளியில் தேர்தல் நடப்பதால் யாருக்கு நெருக்கடி? ஏப்ரல் தொடக்கத்திலேயே தமிழக தேர்தல் நடைபெற என்ன காரணம்? தேர்தல் தேதிக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் அதிக இடைவெளி இருப்பது நல்லதா? வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க ஆணையம் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? விரிவாக நம்மோடு விவாதிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ். பல கட்சிகள் ஏப்ரல் ஒரு மிடில் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கட்சிகள் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் பிரிஃபர் பண்ணது. ஆனால் ஏன் மிடில் வைக்கல, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே வச்சுட்டாங்க, 6 வைக்கிறாங்க? சுனில் அரோரா என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டை எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு, அதாவது செலவின ரீதியில் ஒரு பதற்றமான மாநிலம். இந்த மாதிரி விரைவில் தேர்தல் நடத்துறாங்க, அப்படி நடத்துறதுனால ஏற்படக்கூடிய அரசியல் தாக்கம் என்ன? ஆக்சுவலா இந்த விதமா கொஞ்சம் வேகமா நடத்தினால் அதனுடைய ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரியாக பெரிய கட்சி. இந்த தடவை அப்படி 100% வாக்களிப்பை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 5 மாநில தேர்தலையும் முன்ன காட்டிலும் இந்த முறை 1 மணி நேரம் கூடுதலாக. கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலாகலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இந்த வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 26 5 மாநிலங்களுக்கான தேர்தல் பற்றி அறிவித்திருக்கிறார். அதுல ஒரு மாநிலம் தமிழ்நாடு, அதை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டார். புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம், இதற்கான தேர்தல் அறிவிப்பு, எண்ணிக்கை, வேட்புமனு தாக்கல் எல்லாமே அவர் வந்து அறிவித்திருக்கிறார். இந்த 5 தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா என்கிற ஒரு பெரும் தொற்று இன்னும் முற்றிலும் முடிவடையாத நிலையில், கொரோனா தொற்றுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தேர்தல், கொரோனாவுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய 2 தேர்தல் என்று சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பீகார் எலெக்ஷன், அது போன வருஷம் நவம்பர்ல வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. நார்மலா நடத்தினா எவ்வளவு பெர்சன்டேஜ் போலாகுமோ அதை காட்டிலும் கிட்டத்தட்ட 1% பீகாரில் கூடவே பதிவாயிற்று. ஸோ எனவே கொரோனாவுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக தேர்தலை நடத்த முடியும் என்பதை இந்தியாவுடைய அந்த தேர்தல் ஆணையம் நிரூபித்து காட்டியது. இப்போ அடுத்தாப்புல 5 மாநிலங்களில் அது நடத்தி இருக்கிறது. இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த தேர்தல் ஒரே கட்டமாக நடக்கிறது. தமிழ்நாட்டில், கேரளா, அப்புறம் புதுச்சேரி, இந்த 3 ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இதுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடந்து வந்திருக்கிறது. இப்போ நம்ம இந்த உரையில என்ன பார்க்க போறோம்னா, இந்த தமிழ்நாடு தேர்தல் அது சம்பந்தப்பட்ட ஷெட்யூல், அப்புறம் அது பற்றின விதிமுறைகள் என்னென்ன சுனில் அரோரா சொன்னார், அப்புறம் இதனால ஏற்படக்கூடிய பொலிட்டிக்கல் இம்பாக்ட், அரசியல் தாக்கம் என்ன, இதெல்லாம் பற்றி தான் நாம் விவாதிக்க போகிறோம். இதுல தமிழ்நாடு, அப்புறம் புதுச்சேரி, கேரளா, இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஷெட்யூல் தான், அதுல மாற்றம் இல்லை. அதே தமிழ்நாடு, புதுச்சேரி, அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தல், இந்த 3 ஒரே ஷெட்யூல் தான் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்தளவுல வேட்புமனு தாக்கல் என்பது மார்ச் 12 தொடங்குகிறது. அந்த வேட்புமனு தாக்கல் நிறைவடையக்கூடிய நாள் மார்ச் 19, அதுக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்தாக வேண்டும். வேட்புமனு பரிசீலனை மார்ச் 20. வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் மார்ச் 22. சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 6. நாம அத்தனை பேரும் ஓட்டு போட வேண்டிய நாள் ஏப்ரல் 6. கவுண்டிங் எண்ணிக்கை மே 2. ஸோ தேர்தல் ஏப்ரல் 6 நடக்கிறது. கவுண்டிங் வந்து இந்த 5 மாநில தேர்தல்களும் முடிந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நாளில் மே 2 நடக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்குச்சாவடிகள் 88,936. முன்னை காட்டிலும் அதிகமாக வாக்குச்சாவடிகள் அதிகரிக்கப்பட்டு இருக்கின்றன.
ஏன்னா ஆயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி அப்படின்னு ஒரு அவங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுனால இந்த தடவை முன்னை காட்டில் அதிகமாக வாக்குச்சாவடிகள் கூடியிருக்கின்றன. அது கொரோனாவுக்காக, ஏன்னா எல்லாரையும் ஒரே வாக்குச்சாவடியில் கொண்டு வந்தால் பெரிய ஒரு கூட்டமாக இருக்கும், கொரோனா தொற்று மேலும் பரவுவதற்கு ஏதுவாகிவிடும் என்கின்ற காரணத்திற்காக வாக்குச்சாவடியுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கன்னியாகுமரியுடைய லோக்சபா எலெக்ஷன் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த இடைத்தேர்தலும் ஏப்ரல் 6ஆம் தேதி தான் நடக்க இருக்கிறது, மே 2ஆம் தேதி தான் அதற்கும் வந்து வாக்கு எண்ணிக்கை. எனவே எல்லாம் அதே ஒரே ஷெட்யூல் படி நடக்கிறது. இப்போ இல்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, எப்போ வந்து சுனில் அரோரா இந்த தேர்தல் தேதியை அறிவித்தாரோ அப்போதே தேர்தல் சார்ந்த அந்த நன்னடத்தை விதிமுறைகள் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அது வந்து அமலுக்கு வந்துவிட்டது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அது அமலுக்கு வந்தாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அது கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனை டேக் ஓவர் பண்ண மாதிரி. இப்போ அதன்படி இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் படி என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இதுல வந்து முதல்ல எந்த ஒரு அரசும் இந்த நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டால் எந்த ஒரு அரசும் புதிய கொள்கை முடிவு என்று எதையும் எடுக்க முடியாது. ஆனால் ஆல்ரெடி எடுத்து ஆனால் நிலுவையில் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க, இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பாக்கி இருக்கு, இல்லாட்டி இனிமேல் தான் அது இம்ப்ளிமெண்டே பண்ணணும், பட் டெசிஷன் வந்து ஆல்ரெடி டேக்கன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை தொடரலாம். அதாவது ஏற்கனவே எடுத்த முடிவுகளை தொடரலாம் ஆனால் புதிய முடிவுகளை எடுக்க முடியும். இதுதான் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ரொம்ப முக்கியமான மையமான ஒரு கருத்து. அது தவிர்த்து நிறைய இருக்கு. அது என்ன அப்படின்னா, புதிய நலத்திட்டங்களை அரசு அறிவிக்க கூடாது, அரசு ஊழியர்களை வந்து பணியிட மாற்றம் செய்யக்கூடாது, இந்த நேரத்துல வேண்டுமென்றே உயர் அதிகாரிக்கு மேலும் ஒரு பதவி உயர்வு தருவது அது கூடவே கூடாது, அப்புறம் அரசு விழாக்களில் அமைச்சர்கள் வாக்கு சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது, அதே போல வேட்பாளர்கள் அல்லது வாக்காளர்களாக இருந்தால், அதாவது அமைச்சர்களுக்கு ஒரு விதிவிலக்கு, அவங்க இந்த மாதிரி இடத்துல வாக்கு சேகரிக்க கூடாது, ஆனால் அவர்களே ஒரு தொகுதிக்கான ஒரு வேட்பாளராகவும் அல்லது அவரே வந்து ஒரு வாக்காளராக இருக்கிறான்னு வச்சுக்கணும். இப்ப வாக்காளர் என்கிற முறையிலோ வாக்குச்சாவடிக்கு அமைச்சர்கள் செல்லலாம், அப்படி இல்லாத நிலையில அமைச்சர்கள் செல்லக்கூடாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பூத்து அதுக்கு உட்பட்ட அவர் வாக்காளராக இருக்கிறார் என்றால் ஒரு வாக்காளர் என்கிற முறையில அந்த பூத்துக்கு போகணும், ஆனால் இன்னொரு பூத்துக்கு நீங்க போயிட்டு இருக்க முடியாது. இப்ப அதே நேரத்துல அவரே வந்து அங்க ஒரு வேட்பாளராக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும், அப்ப வேட்பாளர்ங்கிற முறையில அவர் வந்து தன் தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு பூத்லயும் எப்படி பீஸ்ஃபுல்லா எலெக்ஷன் போயிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறது கேண்டிடேட்டுங்கிற வந்து பார்வையிடுவதற்கான உரிமை உண்டு, அதற்காக அவர் போகலாம், ஆனால் அவர் தொகுதியை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு அவர் போயிட்டு இருக்க முடியாது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவருக்கு உண்டு. அப்புறம் அரசு ஊழியர்களையோ அல்லது அரசு நிகழ்ச்சிகளையோ அரசு வாகனங்களையோ தன்னுடைய பரப்புரைக்கு அவர் பயன்படுத்தக்கூடாது. பொது மைதானங்கள், அந்த எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அனைவருக்கும் பொதுவான ஒரு மைதானம், அந்த மாதிரி மைதானத்துல ஹெலிபேடு வழங்குவதில் ஹெலிபேடுக்கான அந்த அனுமதி வழங்குறது கட்சி பேதமே பார்க்கக்கூடாது. ஒரு பொது மைதானம் இருக்கு அப்படின்னா ஒரு எதிர்கட்சி தலைவரே வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வர்றாருன்னா அவர் இறங்குறதுக்கு அனுமதி தர வேண்டும். இந்த விதிமுறையெல்லாம் பார்த்து மம்தா பானர்ஜி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஏன்னா மம்தா பானர்ஜி பல தலைவர்களை ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கவே விட்டதில்லை, அப்படியே சுத்தி அடிச்சு திரும்ப போனதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி யோகி ஆதித்யநாத்துக்கெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. இதுல வந்து பொது மைதானங்களை ஹெலிபேடாக அனுமதி வழங்குவதில் கட்சி பேதம் பார்க்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, வாக்குச்சாவடிக்கு போக்குவரத்து வசதி செய்து தருவது, இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது. இது வழக்கமா இருக்கிறது, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண போறாங்கன்னு தெரியல. இதை எந்த அளவுக்கு இஃபெக்டிவா இப்ப இருக்கிற இந்த தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அப்புறம் பிற கட்சியினருடைய பரப்புரை கூட்டங்களில் குழப்பம் விளைவிக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த சோ கால்டு இது
இது வந்து எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த விஷயமே. அப்புறம் அனுமதி பெறாமல் தனியாருடைய இடங்களை பரப்புரைக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே போல அனுமதி பெறாமல் தனியாருடைய சுவரில் எழுதுவதோ தங்கள் விளம்பரத்துக்கு பயன்படுத்துவதோ கூடாது. சாதி, மத, மொழி, இன ரீதியாக வெறுப்பை தூண்டக்கூடிய வகையில் பரப்புரை செய்யக்கூடாது. வழிபாட்டு தலங்களில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது. மாற்று கட்சியினுடைய கொள்கை, செயல் திட்டம் இவற்றை விமர்சிக்கலாம். ஆனால் மாற்று கட்சியின் தனிநபர்கள், தலைவர்கள் இவர்களின் சொந்த வாழ்க்கை பற்றி தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனமோ கண்டனமோ செய்யக்கூடாது. பிரச்சார விளம்பரங்களை வெளியிடுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும். இதெல்லாம் நன்னடத்தை விதிமுறைகள், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், இதன்படி நடக்க வேண்டும். இப்ப நான் அந்த ஆரம்பத்திலேயே ஒன்று சொன்னேன், இப்போ ஒரு கொள்கை முடிவுங்கிறத நீங்க புதுசா எடுக்க முடியாது, ஆனால் எடுத்த கொள்கை முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப இன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை நான் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு 4:30 மணிக்கு சுனில் அரோரா விக்யான் பவன்ல, டெல்லி விக்யான் பவன்ல பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த தேர்தல் பற்றிய அறிவிப்பை வெளியிட்டார். இவர் வெளியிடுறதுக்கு இம்மிடியட்டா சில மணி நேரங்களுக்கு முன்பாக தமிழக சட்டப்பேரவையில் சில முக்கியமான விஷயங்கள் நடந்தேறின. ஏன் இவ்வளவு அவசர அவசரமா பண்ணாங்க? காரணம் என்னன்னா, சுனில் அரோரா பேசி முடிச்சுட்டார்னா நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். அது வந்தாச்சுன்னா அப்புறம் நீங்க எதையும் புதுசா இம்ப்ளிமெண்டே பண்ண முடியும். ஆக செஞ்சு முடிக்கிற எல்லாத்தையும் தேர்தல் ஆணையர் சொல்லுவதற்கு முன்பாகவே நீங்கள் செய்து முடித்து ஆகணும். அதனாலதான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சட்டப்பேரவையில் சில முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது, அப்புறம் 110 விதியின் கீழே சில முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். இப்ப அந்த அடிப்படையில் தான் சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. கூட்டுறவு வங்கிகளில் 6 பவுன் நகைகளை அடகு வைத்து அதன் பேரில் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவி குழுக்கள் பெற்ற கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதெல்லாம் சுனில் அரோராவுடைய அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாலேயே வேக வேகமாக நடந்த ஒரு காரியம். அதை விட ரொம்ப முக்கியமானது, எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வச்ச அந்த டிமாண்ட், வன்னியர்களுக்கான ஒரு உள் ஒதுக்கீடு, அதுவும் நிறைவேற்றப்பட்டது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 3 பிரித்து உள்ஒதுக்கீடாக வழங்கப்படுகிறது. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட தொகுப்பில் உள்ள வன்னியர்களுக்கு 5.5% உள் இடஒதுக்கீடும், சீர் மரபினருக்கு 7% உள் ஒதுக்கீடும், எஞ்சிய பிரிவினருக்கு 2.5% உள் ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. 6 மாதங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்படும், அப்போது இடஒதுக்கீடு மாற்றி அமைக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய பிக் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா வன்னியர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ரீ கண்டிஷன் மாதிரி, முன்நிபந்தனை மாதிரி ராம்தாஸ் அவர்கள் வைத்த ஒரு டிமாண்ட், அது கடைசியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவ்வளவும் இன்னைக்கு சுனில் அரோரா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுக்கு காரணம், சுனில் அரோரா பேசி முடிச்சுட்டாருன்னா இங்க வந்து நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். அதுக்கப்புறம் எதையும் நீங்க புதுசா சொல்லவே முடியாது, செய்யவும் முடியாது. எனவேதான் இந்த விதமான ஒரு பெரிய பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பா ஒரு மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றியதும் அதற்கு ரொம்ப உருக்கமான முறையில் ராம்தாஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா,
தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யக்கூடிய சட்ட முன்வரைவு தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தின் மிக மிக பின்தங்கிய சமூகமான வன்னியர்களுக்கு ஒரு முழுமையான சமூக நீதி வழங்க வேண்டும் என்பதற்கான என்னுடைய 40 ஆண்டு கால போராட்டத்திற்கு முதற்கட்ட வெற்றி கிடைத்திருக்கிறது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொல்லுகிறார், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டது தொடர்பாக இந்த அறிக்கையை நான் ஆனந்த கண்ணீரில் நனைந்து கொண்டுதான் எழுதுகிறேன். மருத்துவர் அன்புமணி ராமதாசன் கிட்டத்தட்ட இதே மனநிலையில் தான் இருக்கிறார். சட்டப்பேரவையில் இடப்பங்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது தொடர்பான செய்தியை என்னிடம் அவர் பகிர்ந்து கொண்ட போது ஆனந்த கண்ணீரை அடக்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுதார். அவரது அழுகையை நிறுத்தி வைக்க என்னாலும் முடியவில்லை. சரிப்பா சரிப்பா என்று நான் தேற்றினேன். எங்களின் ஆனந்த கண்ணீருக்கு காரணம் மிக மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த வன்னிய சமூகத்தினரின் நிலை இதனால் உயரும் என்பதுதான். இவ்வாறு அவர் நிறைய சொல்லி இருக்கிறார். சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய இந்த அப்பாவி ஊமை சனங்களுக்கு உரிய சமூக நீதியை வென்றெடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 40 ஆண்டுகளாக இடைவிடாமல் நான் போராடி வருகிறேன். வன்னியர் சமுதாயமும் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு போராடி வருகிறது. எனது 40 ஆண்டு கால சமூக நீதி போராட்டத்திற்கு இந்த சட்டத்தின் மூலம்தான் மனநிறைவு அளிக்கும் விதத்தில் முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட வசனங்கள் ஒரு உணர்ச்சி பிளம்பாக ராம்தாஸ் அவர்கள் கொட்டி தீர்த்திருக்கிறார் தன்னுடைய ஆனந்தத்தை. இது எல்லாம் சுனில் அரோரா அவர்கள் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னார். இதிலிருந்து அந்த நன்னடத்தை விதிகள் அப்படிங்கறதுடைய அந்த வலிமை என்னன்னு அதை மட்டும் ஒருவேளை இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த வன்னியர்கள் உள்ஒதுக்கீடு பற்றி அவர் தேர்தல் முடிகளை எதுவுமே செய்திருக்க முடியாது. தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்த அரசு வருகிறதோ அந்த அரசு பார்த்து செய்தால் தான். எனவே நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை எதை அறிவிக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் அறிவித்து விட்டார் என்று நாம் கொள்ளலாம். இது தவிர்த்து இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த செலவுகளுக்கான கட்டுப்பாடு. இப்போ வந்து ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவழிக்கலாம் அப்படின்னா 30.8 லட்சம் வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதை சொல்லுறப்போ சுனில் அரோரா ஒன்று சொன்னார், அது வந்து தமிழ்நாடை பற்றி மத்திய தேர்தல் ஆணையம் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறது, அதாவது தமிழ்நாட்டை பத்தி எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக அது இருந்தது. சுனில் அரோரா என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டை எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு, அதாவது செலவின ரீதியில் ஒரு பதற்றமான மாநிலம் அப்படின்னு. இந்த மேற்குவங்கம் இருக்கு, அஸ்ஸாம், அதெல்லாம் வந்து ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ், பெரிய தகராறு, மாபெரும் பெரும்பெரும் வன்முறைகள் நடக்கக்கூடிய, சில இடத்துல குண்டுவீச்சு கூட நடந்துடலாம், இப்படி இந்த விதத்துல அதெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்டேட். ஆனால் தமிழ்நாடுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் ஸ்டேட்ஸ், ரொம்ப கண்ணாபின்னான செலவு பண்ணக்கூடிய ஒரு மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிற, அதன் மூலமாக பதற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநிலம். இங்கதான் வந்து நீங்க நோட்டுக்கு ஓட்டு அப்படிங்கிறது அது ரொம்ப காமனா நீங்க போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் கோடானு கோடி செலவு செய்து இவர்கள் வந்து வெற்றிக்காக பாடுபடுகிறது. இப்ப கூட 30.8 லட்சத்தை வரம்பு என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிச்சயமா யாருமே அதை ஃபாலோ பண்ண போறதுன்னா அது எப்படியோ சமாளிச்சு எங்கேயோ போயிடுவாங்க. அதான், அதாவது ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அவர் வந்து இதுக்கு முன்னால் அமமுகவில் இருந்தார், இப்போது அவர் வேறு ஒரு கட்சியில் இருக்கிறார். அவர் வந்து ஒரு தடவை நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தின் போது நானும் அவரும் சந்திச்சுக்கிட்டோம். இந்த விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட அவர் பேசி கொண்டிருக்கார். அப்போ வந்து இந்த மக்களவை தேர்தல் நடப்பதற்கு ஒரு மாதம் முன்புன்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் ஒரு செலவுனா எவ்வளவு, ஒரு தேர்தல்னா எவ்வளவு சார் செலவு பண்ணுவீங்க? அதுக்கு அவர் சொன்னது,
அதுங்க ஒரு சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னா ஓரளவு நல்லா ஓட்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 கோடியாவது செலவு பண்ணிடணும். ஜெயிச்சே தீரணும் அப்படின்னா ஒரு 15 கோடியை தனியா எடுத்து வச்சுக்கணுங்க. அப்படி இருந்தா தான் நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து வர முடியும். இதே இது லோக்சபா எலெக்ஷன்னா அது வேற, அது கணக்கே வேற அப்படின்னு. ஸோ சாதாரணமா ஒரு ஒரு சட்டப்பேரவை தேர்தலுக்கு 10 to 15 கோடி என்று ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் எனக்கு கணக்கு சொன்னார். அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லீடர். ஆனால் இங்க தேர்தல் ஆணையம் 30.8 லட்சத்தை வரம்பாக வைத்திருக்கிறது. நம்ம மாநிலத்தில் இந்த 30.8 லட்சங்கிறது ஒரு மாநகராட்சி தேர்தலில் ஒரு வார்டுக்கு ஒரு கவுன்சிலர் செலவு பண்ணக்கூடிய ஒரு தொகை. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க, இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி. ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் தேர்தலாணி இது போல ஏதோ ஒரு வரம்பை விதித்துக் கொண்டுதான் வருகிறது. இந்த வரம்புக்கு உட்பட்டதாகவே கணக்கு காட்டிட்டு எல்லாரும் தப்பிச்சு போயிட்டே தான் இருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே வந்து பூனைக்கு மணி கட்டினது கிடையாது. இந்த முறை மட்டும் அந்த பூனைக்கு மணி கட்டுவது நடந்துவிடும் என்று தவறாக நம்ப நான் தயாராக இல்லை. சோ ஆனால் அப்படி ஒரு வரம்பு இருக்கிறது அவ்வளவுதான். இதை சொல்றப்போ சுனில் அரோரா சொன்னார், ஏன் வந்து இதை எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் ஸ்டேட்னு சொல்றோம்னா ஆர்கே நகர் அப்புறம் வேலூர் ரீஎலெக்ஷன் இந்த டயத்துல நாங்க நிறைய பார்த்துட்டோம், இங்க எந்த அளவுக்கு பணம் விளையாடுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால தான் அதனால இங்க வந்து செலவின மேற்பார்வையாளர்கள்லாம் 2 பேரை நாங்க போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமாதன் அப்புறம் பாலகிருஷ்ணன் அந்த 2 பேரை நாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். காவல்துறை பார்வையாளராக தர்மேந்திரகுமார் இருப்பார் என்று அவர் கூறினார். இந்த அளவுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் ஸ்டேட்டாக இது அறியப்பட்டு இருக்கிறது. இந்த முறை அதனால என்னடா எந்த அளவுக்கு பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியுதோ இல்லையோ ஆனா கட்டுப்படுத்துவதற்கான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இப்ப 2011 பாத்தீங்கன்னா இதே போல முயற்சி ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. 2011 அந்த டயத்துல பல பேருக்கு நினைவுல இருக்கலாம், திருச்சியில வந்து ஒரு லேடி ஆபீசர் அவங்க ஒரு பஸ்ல மூட்டையா கட்டி பணத்தை போட்டிருக்காங்கிறத தெரிஞ்சு நடுநிசிக்கு மேல 2 ஸ்டாஃபோட வந்து அந்த பஸ்ஸுடைய டாப்ல ஏறி அந்த பணத்தை எடுத்து அதை வந்து ட்ரெஷர்ல அதிகாலை 2 மணிக்கு போய் கட்டினான். அவங்க பேர் சங்கீதான்னு பேர். அந்த அதிகாரிக்கு அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயலலிதா சிஎம்ஆ பதவியேற்றாங்க. பதவியேற்றதுக்கு அப்புறம் கல்பனா சாவ்லா அவார்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி துணிச்சலா செயல்பட்டு முடிந்தவரை தடுத்த அதிகாரிகளும் உண்டு. 2011 அதை ரொம்ப விசிபிளா நம்ம பார்த்தோம். அப்போ மதுரையில கலெக்டரா இருந்த சகாயம் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிச்சார், கிட்டத்தட்ட பணப்புழக்கமே இல்லாதபடிக்கு ஆக்கினார். அப்போ என்டையர் இந்த தமிழ்நாடு எலெக்ஷனை அவர் முன்னெடுத்த அன்னைக்கு இருந்த சீஃப் எலக்டோரல் ஆபீசர் பிரவீன் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக செயல்பட்டார். இத்தனைக்கு அவர் ரொம்ப பேசக்கூடிய ஆளே கிடையாது, ஆனால் ஒரு பெரிய செயல் வீரர். அவர் முடிந்தவரை இந்த விதமான பிராக்டிஸை செய்ய விடாமல் தடுத்தார். அதனால நினைச்சால் செய்ய முடியும், நினைச்சா செய்ய முடியும், அது ஒன்றும் முடியாத காரியம் இல்லை. 100% எல்லாராலையும் முடியாது, ஒரு அளவுக்கு தடுத்தாலே அது வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நாம கருத முடியும். இதுல இன்னொன்று என்னன்னா, இப்போ விரைவிலேயே இப்ப தேர்தல் வந்த மாதிரி, ஏன்னா 6 April எலெக்ஷன் வருது. 6 April இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்குல இருந்து கணக்குனா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள்ல எலெக்ஷன் உண்டு. இப்ப இந்த இப்படி ஒரு வேகமா வர்றதுனால ஏற்படக்கூடிய பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ன? ஆனா இந்த பொலிட்டிக்கல் இம்பாக்டை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த நம்ம பார்த்தாங்க. அது என்னன்னா, 1 April இந்த தேர்தலை வச்சிருக்காங்க. 2வது வாரம் 3வது வாரம் தள்ளி போகக்கூடாதா? இப்ப ஒவ்வொரு கட்சியும் எலெக்ஷன் கமிஷன்ல ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறப்போ பல கட்சிகள் 1 April ஒரு மிடில் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கட்சிகள் வந்து 1 April ப்ரிஃபர் பண்ணது. ஆனால் ஏன் மிடில் வைக்கல, ஏன் வந்து 1st week வச்சுட்டாங்க, 6ஆம் தேதியிலே வைக்கிறாங்க? இது ஒரு விதத்துல சரியான டெசிஷன். என்னன்னா, 1 April மேல போச்சுன்னா நிறைய பண்டிகைகள் திருவிழாக்கள் வர ஆரம்பித்துட்டு. ஒரு சின்ன உதாரணம், மதுரையை வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். 15 ஏப்ரல்
சித்திரை திருவிழா கொடியேற்றம் அன்னைக்குல இருந்து ஆரம்பமாகும். ஏப்ரல் 24ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். ஏப்ரல் 27ஆம் தேதி அழகர் ஆற்றில் இறங்குகிறார். அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஈவெண்ட்ஸ். சரி, அது எல்லாம் முடிஞ்சிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஏப்ரல் எண்டில் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏப்ரல் எண்டில் வச்சா அதுக்கு இடைப்பட்ட நாட்கள் ஃபுல்லா திருவிழா நாட்கள் அத்தனையும். இப்போ அந்த டயத்துல நீங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தால் திருவிழா கட்டு போகும், ஒரே குழப்பமா இருக்கும். ஒன்று திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யணும், இல்லாட்டி அதுக்கு முன்னால செய்யணும். எனவே இவங்க வந்து முன்னாலன்னு பண்ணியிருக்காங்க. இது ஒரு விதத்துல கரெக்டான ஒரு சாய்ஸ் தான், இதுல வந்து எந்த தப்பும் இல்லை. இப்போ நான் இதுக்கு முன்னாலே எழுப்பின அந்த கேள்விக்கு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி விரைவில் தேர்தல் நடத்துறாங்க, அப்படி நடத்துறதுனால ஏற்படக்கூடிய அரசியல் தாக்கம் என்ன? ஆக்சுவலா இந்த விதமா கொஞ்சம் வேகமா நடத்தினால் அதனுடைய ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரியாக பெரிய கட்சி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய கட்சினா திமுக அண்ணாதிமுக, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஆனா யாருக்கு வந்து பாதிப்புனா சிறிய கட்சிகளுக்கு பாதிப்பு. என்னன்னா இவ்வளவு வேகமா வந்துட்டனால இப்ப சிறிய கட்சிகள் ஏதேனும் ஒரு கூட்டணியில தங்களை சேர்த்து கொண்டாகணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ விரைவில் சீக்கிரம் பேசணும், பேசிட்டு விரைவிலேயே தங்களுக்கு எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி என்பதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாக வேண்டும். அந்த நிர்பந்தம் அவர்களுக்கு வந்து, ஏன்னா ஒரு பெரிய கட்சியை பொறுத்தளவுங்க அவங்களுக்கு சர்வைவல பற்றின பிரச்சனை இருக்காது. அவங்களுடைய பிரச்சனை, பெரிய கட்சிகளுடைய பிரச்சனை என்பது வெற்றி தோல்வியை பற்றி தான், சர்வைவலை பற்றி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அவங்களுடைய சர்வைவல் உறுதி, ஆனால் வெற்றி தோல்வி பற்றி மட்டும்தான் அந்த பெரிய கட்சிகள் கவலைப்படும். ஆனால் சிறிய கட்சிகள் தங்களுடைய சர்வைவல் பற்றியே கவலைப்பட வேண்டி இருக்கு. அப்போ சீக்கிரமா ஏதேனும் ஒரு கூட்டம் அகாமடேட் ஆகும் தீரம், இல்லைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்ப தேமுதிக இது போன்ற பல்வேறு கட்சிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. விரைவாக எப்படியா அண்ணாதிமுக தாஜா பண்ணி ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு கூட்டம் உட்காந்தாகும். இப்பவே பாருங்க, சுனில் அரோரா அனௌன்ஸ் பண்ண அதே நாளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட சரத்குமாரை யாருமே கூப்பிட்டு பேசல போல இருக்கு. இப்ப சரத்குமார் வந்து தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சி அண்ணாதிமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல அந்த சைடு திமுக கூட்டணியிலிருந்து இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே அது விலகுவதாக அறிவித்திருக்கிறது. இப்ப ரெண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து மாற்றத்துக்கான புதிய கூட்டணியை துவங்க போவதாக அறிவித்திருக்கின்றது. அங்க வந்து தலைமை தேர்தல் ஆணையர் ஒன்னு சொல்றாரு, சொல்லிட்டு இருக்கப்ப இங்க ஒரு மாற்றம் வந்துச்சு. இதுதான் என்னன்னா இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்தார், சீக்கிரமாக எலெக்ஷன் வச்சார், அப்படியே சிறிய கட்சிகள் அப்படியே நெருக்கப்பட்டு விழி பிதிக்கிறோம். இதனால பெரிய பாதிப்புக்குள்ளாத சிறிய கட்சிகள் தான். இந்த டயத்துல பெரிய கட்சிகள் ரொம்ப அப்பர் ஹேண்ட் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பெரிய கட்சி வந்து என்ன செய்வாங்கன்னா டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, இவ்வளவுதான் கொடுப்பேன் முடியுமா என்ன. இதுல இன்னொரு கூட்டத்துல இடம் இருக்குங்கிற மாதிரி இருந்தால் தப்பிச்சு போயிடலாம், அந்த பக்கம் வேற எங்கேயா சேர்ந்துக்கலாம். அங்கேயும் போய் சேர்றதுக்கு இடமே கிடையாது, அங்க ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் வேற வழியே இல்லை, இருக்கிற கூட்டணியில் தொடர்ந்தாக்கணும். அப்ப கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம். இப்ப அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை உருவாகி இப்ப சரத்குமார் ஐஜேகேயும் பாரிவேந்தரும் வெளியே வந்திருக்கிறார். இந்த இரண்டும் நடந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த தேர்தல் தேதியை அதே போல வாக்கு எண்ணிக்கை தேதி ஒரு பெரிய கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன், மே 2ஆம் தேதி கவுண்டிங். ஆனால் தமிழ்நாடு வந்து என்ன அப்படின்னா இந்த இரண்டு விதமான தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. 2016ல் என்ன நடந்தது அப்படின்னா மே 16ஆம் தேதி எலெக்ஷன், மே 19 கவுண்டி, ஜஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்ச 3ஆம் நாள் கவுண்டி, அவ்வளவுதான். அதே நேரத்தில் 2011 தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னா ஏப்ரல் 13 எலெக்ஷன், மே 13 கவுண்டி. ஸோ அப்போ தேர்தல் நடந்ததுக்கு கவுண்டி கிடையில எக்ஸாக்டா 1 மந்த் வித்தியாசம் இருக்கு, ஒரு மாத கால இடைவெளி இருக்கு. ஆனால் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில்
இந்த விதமான இடைவெளி குறித்து நாம் அதிக கவலைப்பட தேவை. ஏன்னா இங்க பெரிய அளவுல ரிகிங் மால் பிராக்டிசஸ், அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கடத்த முடியுமான்னு பாக்குற இதெல்லாம் இங்க அந்த அளவுக்கு எப்போதுமே நடந்தது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முற்போக்கான ஒரு மாநிலம். இங்க எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க ஒரு 1 மந்த் இல்லாட்டி 25 நாள் ஒரு இடைவெளி அப்படிங்கிறது பெரிய அளவுல எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கும். எனவே அது பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது கிடையாது. இல்ல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா அதிமுக அந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் மீட் பண்றப்போ ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்ணாங்க. 80 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய சூப்பர் சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தபால் வாக்கு கொடுக்கணும் அப்படி. அதே நேரத்தில் திமுக சார்பில் ஆஜரான ஆர்எஸ் பாரதி கொண்டவர்கள் இதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா அது முறைகேடுக்கு வழிவகுத்துவிடும் தபால் வாக்குகள், எனவே கூடாது என்று அவர்கள் கூறினார். இப்ப தேர்தல் ஆணையம் இந்த இரட்டத்துக்கு இடையில ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. என்ன அப்படின்னா 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சூப்பர் சீனியர்ஸுக்கு தபால் வாக்குகளுக்கான உரிமையை கொடுத்து அதை ஆப்ஷனல் சொல்லிருக்காங்க. 80 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் நேர்லேயே வந்து போட முடியும்னு நினைச்சா தாராளமா போட்டுக்கலாம். இல்ல என்னால முடியல, நான் தபால் வாக்கத்தான் பயன்படுத்த போறேன் அப்படின்னா அது அவருடைய உரிமை, அதுவும் பண்ணலாம். சோ இப்ப 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்தது என்னன்னா நேர்ல வந்துதான் போடணும், அதுதான் இருந்தது. இப்ப அதோட கூடுதலாக ஒரு ஆப்ஷன் சேர்க்கப்பட்டிருக்கு, தபால் வாக்கு. தேவையெனில் பயன்படுத்திக் கொள்ளலாம், இல்லைன்னா விட்டுறோம், அது அவருடைய இஷ்டம், எதுவும் கட்டாயம் கிடையாது, மேண்டேட்டரி கிடையாது. சோ இந்த 2 கோரிக்கைக்கு நடுவாக ரொம்ப சிறப்பான ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா களைகட்ட தொடங்கி இருக்கிறது. தேர்தல்ங்கிற பூதத்தை இப்ப சுனில் அரோரா அப்படி திறந்து விட்டார். இப்ப அந்த பூஜால இருந்து சுனில் அரோரா அந்த பூஜால இருந்து அப்படியே வெளியில வந்திருக்கு அந்த பூதம். இந்த பூதத்தை யார் அடக்கி ஆள போகிறார்கள், என்ன நடக்க போகிறது நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த யார் வெற்றி பெற வேண்டும், யாரை ஆட்சியில் அமர்த்துவது, இதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாட்டில் 6 கோடி வாக்காளர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். ஜனவரி 20ஆம் தேதி தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். அதன்படி பார்த்தீங்கன்னா 6,26,74,446 பேர் இங்க தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவதற்கு தகுதியான வாக்காளர்கள் இருக்கிறார். இதுல ஆண்கள் வந்து 3,08,38,473 பேர், பெண் வாக்காளர்கள் 3,18,28,727 வாக்காளர். சோ ஆண் வாக்காளர்களை காட்டிலும் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 990,000 அதிகம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த தடவை முதல் தடவையா இந்த முறை வாக்களிக்கக்கூடிய ஒரு 18-19 வயசு நிரம்பின அந்த ஓட்டர்ஸ் மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா, அது 8,97,694 பேர் இருக்கிறார். இந்த மொத்த இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையோட ஒப்பிட்டால் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில 1.4% ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் அவர்கள் வந்து ஒரு பெரிய தீர்மானிக்கிற சக்தியா இருப்பாங்க. இது வந்து 1.4% தான். ஆனால் அதே நேரத்தில் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும், சில நேரத்தில் யார் ஆட்சியில் இருக்கணும் யார் ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறது 1% டிஃபரன்ஸ் எல்லாம் தீர்மானிக்கப்படுவது. 2016 தேர்தலிலேயே கருணாநிதி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் 1% ஆட்சியை கோட்டை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன அப்படின்னா, அதிமுக எடுத்த வாக்குகளுக்கும் திமுக கூட்டணி எடுத்த வாக்குகளுக்கும் இடையில் இருந்த வித்தியாசம் வந்து 1%. அதே நேரத்தில் அதிமுகவுக்கு திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம் நீங்க பாத்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட 8-9% போகும். பட் கருணாநிதி அதை சொல்லல, தன்னுடைய கூட்டணிக்கு அதிமுகவுக்கு இடையில இருக்க வாக்கு வித்தியாசத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்.
அதனால இந்த ஒரு சதவீதம்ங்கிற வாக்கு ஒரு சாதாரண வாக்குன்னு நம்ம நினைத்து விடக்கூடாது. அதனால இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ஸுக்கு வந்து 1.4% நபர்கள் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். மொத்த இந்த 6 கோடியே சுற்றும் ஓட்டர்ஸ் அவங்க வந்து வாக்களித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்த தேர்தலில் நிகழ்த்த போகிறார்கள். இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் கமிஷனராக இருந்தாலும் சரி, ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய பெரிய ஒரு லட்சியம் என்னன்னா 100% போலிங் அப்படிங்கிறது, 100% வாக்களிப்பு. இந்த தடவை அப்படி 100% வாக்களிப்பை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 5 மாநில தேர்தலையும் முன்ன காட்டிலும் இந்த முறை 1 மணி நேரம் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த போலிங் டைம் வந்து 1 ஹவர் கூடுதலாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அதுக்கேற்றபடி ப்ரொபோர்ஷனேட்டா வாக்காளருடைய எண்ணிக்கையும் கூடும். தமிழ்நாட்டில் அரௌண்டு ஒரு 65 மேலே 75% பொதுவாக நம்ம வந்து போலிங் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 1 ஹவர் அப்படிங்கிறது ஒரு 70-80% தமிழ்நாட்டில் போலிங் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்கியிருக்கிறது. பட் அதே நேரத்தில் அன்னைக்கு பெய்யக்கூடிய மழை இல்லாட்டி மிக கடுமையான வெயில் இது போன்ற எத்தனை எத்தனையோ விஷயங்கள்ல வந்து போலிங்கை டிசைட் பண்ணோம். அதனால எக்ஸாக்டா அந்த டேட் ஆஃப் எலெக்ஷன் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. பட் எல்லாமே சுமூகமாக நடந்தா, அத்தனையுமே சரியாக நடந்தா தமிழ்நாட்டில் ஒரு 70-80% போலிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால பார்ப்போம் இந்த தேர்தலில் என்னென்ன நடக்க போகிறது, யார் ஆட்சியை பிடிக்க போகிறார்கள், எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய பேசுவதற்கு நமக்கு விஷயங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.